வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான விளக்குகள் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி நான் கிஃப்ட்டு கொடுக்கணும், அது வந்து ஒரு விளக்காக இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற விளக்குகள் எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்குமா அப்படின்னாலும் அதுவுமே இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி மாடர்னாகவும் இருக்கிற மாதிரியான விளக்குகள் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ ஒவ்வொரு விளக்காக நான் கையில் எடுத்து வச்சு அதோடய அளவுகள் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். நாம் முதல்ல பார்க்க இருக்கிறது விநாயகர் விளக்கு. இது இப்போ புதுசாக வந்திருக்கு, நல்லா படர்ந்து கொஞ்சம் பெரிய விளக்கு தான். உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ நான் கை வைக்கிறேன், இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பெரிய விளக்கு தான் இது. நல்லா ஆழமாக நிறைய எண்ணெய் விடுற மாதிரி, அந்த விளக்குலேயும் பார்த்திங்கன்னா தோரணத்தில் வர்ற மாதிரியான ஒரு டிசைன் வந்து அந்த விளக்குக்குள்ளேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கவே ரொம்பவே டெக்கரேட்டிவாக அழகாக இருக்குது, இந்த விநாயகர் விளக்கு. கீழே வந்து மூணு கால் கொடுத்துருக்காங்க. ஸோ விளக்கும் வந்து நல்லா ஹைட்டாகவும் இருக்குது. அது மாதிரி அடுத்ததாக நாம் பார்க்கறது இந்த லோட்டஸ் விளக்கு. இப்போ நம்ம லோட்டஸ் விளக்கு ரொம்பவே ஃபேமஸாக நம்ம விற்றுட்டுருக்குறோம். அந்த அதே மாடலில் கொஞ்சம் பெரிய விளக்காக ஹேண்டில் வச்சு வந்திருக்கு, இப்படி கையிலையும் பிடிச்சிக்கலாம். இதே விளக்கில் வந்து நாங்கள் வாராகியம்மன் இதெல்லாம் வச்சு கூட வந்து நாங்கள் கொடுக்குறோம். அந்த கைப்பிடி இப்படி வரும். நம்ம கடைக்கு வர்றவங்க நிறையா பேர் செலக்ட் பண்ணி கொடுக்குற விளக்கு இந்த விளக்காக தான் இருக்கும். எனக்கு லக்ஷ்மி வச்சு வேணும், அது மாதிரி வாராகியம்மன் வச்சு வேணும், அது மாதிரி சாந்தமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் விநாயகர் அந்த மாதிரி வேணும்னாலும் லோட்டஸில் பீடத்தில் விளக்கு வேணும் அப்படின்னா இந்த விளக்கும் இன்னொன்று சாமியை அவங்களாவே செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுலேயும் நம்ம வந்து விளக்கு தனியாகவும் செஞ்சு கொடுக்குறோம். அது மாதிரி அடுத்ததாக நாம் பார்க்கறது லக்ஷ்மி விளக்கு. அதாவது ஜாலி விளக்குலேயே வந்து நல்லா சின்னதாக ஒரு மரம் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள அதில் வந்து நடுவில் வந்து லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த விளக்கும் கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது, அகலமாகவும் இருக்குது. இதுலேயுமே மூணு கால் வச்சு இருக்குது. இந்த விளக்கும் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டுக்காகவோ அல்லது ஒரு விளக்காக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ பார்த்தா அதே விளக்கில் விநாயகர் வச்சு இருக்கக்கூடியது தான் இந்த விளக்கு. அதே விளக்கில் விநாயகர் வச்சு இருக்குது. இதோட பின்னாடி பகுதியும் பார்க்கலாம். நீங்கள் இப்படி இருக்கும், கீழே வந்து மூணு காலோட இருக்கும். இப்போ பார்த்தா அந்த விளக்குலேயே லக்ஷ்மியும் விநாயகரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி, ஒரே விளக்கில் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு தான் இது. அது மாதிரி இந்த விளக்கு வந்து ஜாலி அகல் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஹேங் பண்ணவும் முடியும், டேபிளில் அல்லது வீட்டுக்கு முன்னாடி வைக்கணுன்னாலும் வைக்கலாம். இதுவுமே டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நிறைய பேர் வாங்குறாங்க. வீட்டு வாசலில் ஒரு ஆணியில் நான் மாட்டி வைக்கணும் அப்படின்னாலும் இதை வந்து தாராளமாக மாட்டலாம், அழகாக நிற்கும். அந்த மாதிரியான விளக்கு தான் இந்த விளக்கு. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய விளக்குகள். இந்த விளக்கு விளக்கு கடையில் ரொம்ப நாளாகவே இருக்குது அப்படின்னாலும் ஒவ்வொரு தடவையும் கஸ்டமர் வரும்போது இந்த விளக்கையும் ஆசையாக வாங்குறாங்க. கஜலட்சுமி கட்டோடு இருக்கக்கூடிய விளக்கு, அப்படியே கட் பண்ணியிருக்கோம் உள்ள ஃபுல்லாகவே, அழகாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இதுவுமே ரொம்ப நாளாகவே நம்ம கடையில் கிடைக்கும். இந்த விளக்கு வந்து ரொம்ப நாளாகவே கிடைச்சிட்ருக்கு. அது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த விநாயகர் விளக்கு மாதிரி இது லக்ஷ்மி விளக்கு, ஆனால் அந்தளவுக்கு இது பெருசு கிடையாது, அதை விட கொஞ்சம் சின்னது. இதுவுமே நல்லா ஹெவியாக இருக்குது, அதோட அமைப்பு நல்லா ஆழமாக இருக்குது, எண்ணெயுமே ஓரளவுக்கு நல்லா பிடிக்கும். இப்போ நாம் பார்க்க இருக்கிற விளக்கு வந்து லோட்டஸ் விளக்குன்னு சொல்லுவோம். மேலே வந்து தாமரை பூ மேலே ரெண்டு கிளி உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு விளக்கு. இதுவுமே ரொம்பவே ரசித்து நிறைய பேர் வாங்குகிறாங்க. இதுலேயுமே மூணு கால், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அளவு ஒரே வெயிட்டில் வரக்கூடிய விளக்குகள். இந்த விளக்கு வந்து ஜாலி அகல்லையே கொஞ்சம் அகலமாக வந்திருக்கக்கூடிய விளக்கு. இதுவுமே இப்போ நம்ம கடையில் வந்து அவைலபிளில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் எடுக்கிறாங்க. இந்த விளக்குமே நிறைய பேர் பார்த்த உடனே எடுக்கிறாங்க. நல்லா அகலமாக இருக்கும், சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து மேலே கொடுத்துருக்காங்க.
இந்த விளக்கு ஒரு மல்லிகைப்பூ மேலே வச்சு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டு வாங்கினீங்க. இந்த விளக்குமே வந்து ரொம்பவே அழகாக அகலமாக இருக்கும், அகலமாக இருக்கும். இதுலேயுமே மூணு காலோட நல்லா இருக்கும். எல்லாமே நம்ம இப்போ பார்த்த விளக்கு எல்லாமே நல்ல ஹெவியான விளக்குகள் தான், லைட் வெயிட்டான விளக்கு கிடையாது. இன்றைக்கி நாம் பார்த்த இந்த விளக்குகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விளக்குகள் பதிவுகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா தினமுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா இப்போ தினமுமே நம்ம வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி இந்த பொருளெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், அல்லது நேர்லேயும் வரலாம். நேரில் நம்மளோட கடைக்கு வந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் நேரில் பார்த்தே அதை வந்து வாங்க முடியும். மீண்டும் இதை மாதிரி ஒரு பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.